வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம விளக்கு கடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய விநாயகர் கண்காட்சியை வெளியூர்ல இருக்கிற நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவிடுறோம். நிறைய பேருக்கு ஆசை இந்த விநாயகர் கண்காட்சியை நேரில் வந்து பார்க்கணும்னு. இருந்தாலும் வெளியூர்ல இருக்கோம், எங்களால் வர முடியல, அதை வீடியோவா எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன்லையும் சரி கமெண்ட்லையும் நீங்க ரெக்வஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு காட்டுறோம். விநாயகர் கண்காட்சி 2023 பிரியதர்ஷினி அவங்களோட கைகளால் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அழகாக ரசித்து ரசித்து பார்த்தாங்க. அந்த வீடியோவுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போ நாம் ஒவ்வொரு டேபிள்லையும் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். விநாயகர் கண்காட்சி என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக இந்த கண் திருஷ்டி கணபதி அவர் வந்து உருளிக்கு உள்ளே வந்து பூ போட்டு உள்ளே ஒரு முக்காளி வச்சு அதுக்கு மேலே கண் திருஷ்டி கணபதி அவரை நிப்பாட்டிருக்கிறோம். ரொம்ப அழகாக இருக்குது. வந்த உடனே எல்லாரும் இவரை பார்த்து கண்டிப்பாக கும்பிட்டுட்டு தான் அடுத்து பார்க்குறாங்க. இவரோட உயரம் வந்து 12 இன்ச் உயரம். நமக்கு சின்ன சைஸ்லேயும் திருஷ்டி கணபதி இருக்காங்க அப்படின்னா கூட இவர் கொஞ்சம் பெரியவர். இப்போ நம்ம விநாயகர் கண்காட்சியில் இருக்கக்கூடிய முதல் டேபிளுக்கு வந்திருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கக்கூடிய விநாயகர், கலர்டு விநாயகர், அந்த மாதிரி ஷோவாக வச்சுக்கக்கூடிய விநாயகர், அந்த மாதிரி நிறையா விநாயகர் இங்கே இருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்கறது பஞ்சலோக விநாயகர். பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட விநாயகர், பெரிய பெருசு, ஒரு 18 இன்ச் 20 இன்ச் உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அடுத்ததாக நாம் இப்போ பார்க்குறது இந்த டேபிளில் காப்பர் விநாயகர். காப்பரில் இவ்வளோ சைஸஸ் வந்து நம்ம வச்சுருக்குறோம், வெரைட்டி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பான விநாயகர் எல்லாம் இருக்காங்க. திருவாச்சி இல்லாமல் காப்பர் விநாயகர் நல்லா ஹெவியாக வளம்புரியில் இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது. சக்தி கணேஷன் சொல்லுவாங்க அந்த விநாயகரும் 10 கரங்களோடு இருக்கக்கூடிய விநாயகர். மாதிரி பஞ்சலோகத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், பஞ்சலோகத்தில் வீட்டுக்கு அந்த ஒரு 6 இன்ச் உயரத்துக்கு எனக்கு போதும்னுவாங்க. ஒரு சில பேர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக 10 இன்ச்சுக்கு வேணும்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் இந்த ஃபஸ்ட்டு டேபிளில் வச்சுருக்குறோம். மியூசிக்கல் செட் கணேஷன் சொல்லுவாங்க. மியூசிக்கல் செட்டை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு வாத்தியம் வாசிச்சிட்ருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இந்த செட் ஆஃப் 5 வரும். அதுவும் உட்காந்து வாசிக்கிற மாதிரி சின்ன சைஸில். அடுத்ததான் நாம் பார்க்க இருக்கிறது உருளி கலெக்ஷனில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்க்குறோம். உருளியில் என்னென்ன விநாயகர் இருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த விநாயகர் வந்து நல்ல பெரிய உருளி. நம்மளுக்கு உங்களுக்கு இது பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய உருளி. உள்ளே வந்து நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பூவெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி, மேலே விநாயகர் ஊஞ்சலில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே சின்ன சைஸ் உருளியுமே இப்போ வச்சுருக்குறோம். ஊஞ்சல் விநாயகரில் சின்ன சைஸ் விநாயகர் உருளி, அது மாதிரி ரொம்ப குட்டி சைஸு, ரொம்ப குட்டியில் வந்து டிசைன்ஸ் வர்றதெல்லாம் இப்போ தான் வருது. அதுலேயுமே வந்து ரொம்ப அழகாக விநாயகர் மட்டுமே வச்ச கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்குறோம். உருளிக்கு உள்ள விநாயகர், அதாவது ஒரு பாத் டப்புக்குள்ளே, ஒரு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளேயோ பாத் டப்புக்குள்ளேயோ விநாயகர் உட்காந்துருக்கிற மாதிரி, எதிர மூஞ்சூர் வந்து தண்ணிக்கு பயந்து மேலே தாவிட்டுருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்ட விநாயகர் உருளி இது. நல்லா ஹெவியாக இருக்கும். டேபிளில் வச்சுக்கிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸில் சின்னதாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ஊஞ்சல் விநாயகர் உருளியிலேயே சின்ன சைஸ், போட்டு மாடலில், போட்டு மாதிரியே இருக்கும் அந்த உருளி, ஓவல் ஷேப்பில் வந்திருக்கும். சோஃபா கணேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே இப்போ இருக்கு. அதில் 2-3 சைஸ் இப்போ நம்ம காட்சிப்படுத்தியிருக்கிறோம். மாதிரி ஊஞ்சலில் விநாயகர் மயில் மாதிரி இருக்கிற மாதிரி, மயில் வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்து அதிலிருந்து விநாயகர் ஊஞ்சல் ஆடிட்டுருக்கிற மாதிரி இப்போ காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி நல்ல பெரிய ஊஞ்சல் விநாயகர், நல்ல பெருசாக வேணும், எனக்கு பார்வையாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே ஹைட்டு, நல்ல ஹைட்டில் விநாயகர் ஊஞ்சல் வச்சு அதுக்கு கீழே உருளி வச்சு ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வந்திருக்கக்கூடியது. அது மாதிரி இங்கேயே இந்த செக்ஷனுக்கு பக்கத்துலேயே வந்து வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே காமிச்சிருக்கோம். வால் ஹேங்கிங்கில் இருக்கக்கூடிய விநாயகர் வாங்க.
நிறைய சைஸஸில் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸு நிறையவே இருக்கு. யானை முகமும் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த யானை முகமுமே நிறைய சைஸஸ் இருக்கு. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது இருக்கிறதுலே பெரிய யானை முகம், ரொம்ப அழகா அதுல பெல்லுமே நல்ல பிரம்மாண்டமா தொங்க விட்டு ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் வந்து ரொம்ப அழகா ஒரு அப்படியே சுதை சர்ப்பம் மாதிரி செதுக்கின மாதிரி இருக்கும். இது ஹெவியா இருக்கும், நல்ல ஹெவி, வால் ஹேங்கிங் தான் மாட்டிக்கலாம். அந்த பிள்ளையாருமே அவ்வளோ அழகா இருப்பார். அப்படியே நாம தெற்கு சன்னதிக்குள்ள வந்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா தலப்பா கட்டி ஒரு பெரிய பிள்ளையார் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் பார்த்துட்டே நம்ம போகிற மாதிரி, இந்த டேபிளில் வந்து ரெண்டு பக்கமுமே பார்த்து போகிற மாதிரி ஒன்றரை அடிக்குள்ள இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாமே இங்க காட்சிப்படுத்தியிருக்கிறோம். 10 இன்ச் 12 இன்ச்ல இருக்கக்கூடிய விநாயகர் ரொம்ப அழகா வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி, சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி, அது மாதிரி மூஞ்சூர தடை கொடுத்துட்டு லட்டு தாம்பாளத்தோடு அவர் உட்காந்துருக்கிற மாதிரி. ராஜா கணபதி, நம்மளுடைய விளக்கடையோட ஃபேமஸ் இந்த ராஜா கணபதினு தெரியும், அவருமே இப்போது அவைலபிளாக இருக்கார். இந்த ஒரு டேபிள்லேயே கிட்டத்தட்ட 17 வெரைட்டியான விநாயகர் தனித்தனியாக அவ்வளோ அழகாக இருக்கார். தலப்பா கட்டின விநாயகர் நிறைய பேருக்கு பார்த்த உடனே பிடிக்குது. அது மாதிரி ஒரு சில பேர் விநாயகர் பக்கத்தில் கலசம் இருக்கணும் அப்படின்னும் கேட்டு வாங்குறாங்க. எனக்கு 10 இன்ச் உயரத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்குறவங்களுக்கு இந்த விநாயகர் ரொம்பவே பிடிக்குது. கீழே வந்து அஷ்ட கணபதியோ பீடத்தோட இந்த விநாயகர் இருப்பார். அப்படியே அடுத்த டேபிள் வந்தோன்னா நர்த்தன கணபதியோட இந்த விநாயகர் டேபிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நர்த்தன கணபதி ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கணேஷா. அவருக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கறது தாமர பீடத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். இந்த ரோ முழுக்க வந்து 15 இன்ச் வரைக்கும் இந்த ரோவிலேயுமே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ஏன்னா விநாயகர் வாங்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் கேட்குறாங்க, மோஸ்ட்லி என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. வீட்டு என்ட்ரன்ஸ்குள்ளே அவரை பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே கேட்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக கம்பீரமாக ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கோடு இருக்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. இந்த ரோல அப்படியே கடைசியாக நம்ம பார்க்கறது நின்றுட்டு இருக்கக்கூடிய விநாயகர். அழகாக ஒரு 15 இன்ச் உயரத்தில் அப்படியே ஒரு தொப்பையோடு அழகாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு விநாயகர் இருக்காங்க. இப்போ நாம மேற்கு சன்னதிக்குள்ளே வந்திருக்கிறோம். மேற்கு சன்னதியில் டேபிளில் அப்படியே நீளமாக அழகாக சைஸ் வாரியாக விநாயகர் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே உள்ளே வந்தோடனே ஓ இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. 2 இன்ச்சு விநாயகர்லேருந்து 2 அடி விநாயகர் வரைக்கும் இந்த டேபிளில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். ரொம்ப குட்டியாக கிஃப்ட்டுக்காகவும் சரி, அது மாதிரி நின்றுட்டுருக்கக்கூடிய மியூசிக்கல் செட் கணேஷாவும் இதில் இருக்காரு. ராக்கிங் சேர் கணேஷா ஆடிட்டுருக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு சில கணபதி, இதில் பித்தளையில் வளம்புரி வர்றது ரொம்ப ரேரு, இதுலேயுமே ஒரு சில கணபதி வந்து வளம்புரி வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சுருக்குறோம். அது மாதிரி ஒரு சில பேர் விநாயகரும் லக்ஷ்மியும் ஒரே மாதிரி வேணும்னுவாங்க, அதனால அது லக்ஷ்மியும் விநாயகரும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். தாமர பீடத்தில் லக்ஷ்மியும் விநாயகரும் ஒரே மாதிரி, மாதிரி திருவாச்சியோட லக்ஷ்மியும் விநாயகரும் ஒரே மாதிரி சைஸு, ஒரே மாதிரி மாடலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற விநாயகர் 6 இன்ச்சில் இருக்கக்கூடிய விநாயகர், ரொம்ப அழகாக ஒரு கம்பீரமாக ஒரு பெரிய மேடை மேலே அவர் வந்து உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்குறது அப்பு கணேஷன்னு சொல்லக்கூடிய குட்டி விநாயகர். இவர் வந்து அப்பு கணேஷன்னு சொல்லுவாங்க, முடி இதெல்லாமே கிரீடம் அதெல்லாம் இருக்காது, ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் அப்பு கணேஷ் கணேசா அப்படின்வாங்க. அது மாதிரி பக்கத்துலேயே வந்து அழகாக ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி, சோஃபா திண்டெல்லாம் வச்சு விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அழகாக இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்குறது திருவாச்சியோடு இருக்கக்கூடிய விநாயகர். திருவாச்சியோட கொடையெல்லாம் வச்சு ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய விநாயகர்.
இந்த ரோலையே வந்து கந்திஷ்டி கணபதி, அது மாதிரி மகா கணபதினு சொல்லக்கூடிய விநாயகர் எல்லாமே வந்து இந்த ரோலை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அது மாதிரி தலப்பாக கட்டிட்டுருக்கிற விநாயகர் 7-8 inch உயரத்தில் ராக்கிங் சேர் கணேஷா, அப்போ பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்துட்ருக்குறோம். அது மாதிரி கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகர் இன்னுமே ரொம்ப அழகாக இருப்பார். திருவாச்சியில் கொடையும் வச்சு அந்த திருவாச்சி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாதிரி நடுவில் சோஃபா கணேஷ், அது மாதிரி நடராஜர் போஸ்டில் இருக்கக்கூடிய விநாயகர், நடராஜர் மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்கக்கூடிய விநாயகர், இப்படி அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். தாமரை பீடத்தில் ரொம்ப அழகாக ஒரு 12 inch உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர். மாதிரி திருவாச்சியோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஸோ அத்தனை பேரோட எண்ணங்களையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக விநாயகர் கலெக்ஷன்ஸ் நம்ம விளக்கு கடையில் இப்போ வச்சுருக்குறோம். ஊஞ்சலில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் பார்க்குறோம். ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக அழகழகான டிசைன்ஸில் விநாயகர் ஊஞ்சல், 16 inch உயரம், அது மாதிரி 12 inch உயரத்தில் சின்ன சைஸில், அது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ். இந்த ரெண்டு டேபிள் முழுக்க ஊஞ்சல் கலெக்ஷன்ஸ் மட்டுமே வச்சுருக்குறோம். ரெண்டு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். அழகாக ரவுண்டு திருவாச்சியோட ரொம்ப கம்பீரமாக உட்காந்துட்ருக்கிற மாதிரி பெரிய விநாயகர். திரும்ப நாம் வந்து கர்ப்பகிரகத்துக்கு வலது பக்கம் உள்ளே வந்தோன்னா, வலது பக்கம் பார்த்தோன்னா இவ்வளோ விநாயகர் கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாக இங்கேயுமே நல்ல பெரிய பெரிய விநாயகர், அது மாதிரி மியூசிக்கல் விநாயகர் டான்ஸிங் கணேஷ் அது வச்சுருக்குறோம். மாதிரி கலசத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், கந்திஷ்டி கணபதியிலேயே நிறைய சைசஸ், மாதிரி யானையோட உருவம். ஏன்னா விநாயகரை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க யானையோடையும் வாங்குவாங்க. அது மாதிரி காளிங்க நர்த்தன கிருஷ்ணர் மாதிரி அழகாக காளிங்க நர்த்தன விநாயகர் நாகம் மேலே நடனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இங்கேயுமே ஒரு ஊஞ்சல் விநாயகர் வச்சுருக்கோம். இந்த டேபிளில் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் கணேஷாக இருக்கும், அது மாதிரி யானை உருவம் நிறையா வச்சுருக்குறோம். இதில் பெரிய யானைகள் கூட இப்போ இங்கே வந்திருக்கு, நிறையா பெரிய பெரிய யானை 12-15 inch உயரத்துலலாம் யானை இதுக்காகவே வர வச்சோம். ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி நல்ல பெரிய விநாயகராக வேணும், எனக்கு திருவாச்சியோட நல்ல பார்வையாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விநாயகரையும் பார்த்த உடனே வாங்குறாங்க. மாதிரி குத்து விளக்கில் விநாயகர் எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்குறோம். 6 feet வரைக்கும் கூட நீங்கள் குத்து விளக்கு விநாயகர், குத்து விளக்கில் வைக்கக்கூடிய விநாயகர் இப்போ அவைலபிளில் இருக்கார் விளக்கில். அது மாதிரி டெக்கரேட்டிவ் விளக்குலேயும் விநாயகர், டெக்கரேட்டிவ் விளக்கில் அவ்வளோ அழகாக டான்சிங் கணேஷ் நின்று மேலே 5 அகல் கீழே வந்து 7 அகல் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கீழே அப்படியே பெல்லெல்லாம் தொங்குற மாதிரி. அது மாதிரி காமாட்சி விளக்கில் விநாயகர், காமாட்சி விளக்கில் விநாயகர் அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி. இன்னொன்று ஷோ பீஸாக வச்சுக்கிற மாதிரி 2 அகல், அந்த பாவை விளக்கு மாதிரி 2 அகல் வந்து விநாயகர் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது. மாதிரி குழந்தை மாதிரி பீடம் இல்லாமல் இந்த விநாயகர் இருப்பார். நம்ம பீடம் கொடுத்துருக்கோம், நம்ம பீடம் வந்து தனியாக வச்சு அதுக்கு மேலே அந்த விநாயகர் வச்சுருக்குறோம். பார்த்தா ஒரு குழந்தை தரையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விநாயகர். 2.5 feet உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் இப்போ பார்க்குறோம். விநாயகர் அப்படின்னாலே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த விநாயகர் அழகாக நின்றுட்டு இருக்கிற மாதிரி 6 கரங்களோடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 108 விளக்கோடு இருக்கக்கூடிய விநாயகர் அஷ்டோத்திரம் தான் இப்போ பார்க்குறோம். ரொம்ப அழகாக வீட்டில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வைக்கிற மாதிரியான அஷ்டோத்திரம் இது. ரொம்ப அழகாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த இடத்தையே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்குற மாதிரி அதில் விநாயகர் இருக்கிறது இன்னுமே அழகு. நீங்கள் இந்த விநாயகர் கண்காட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நேரில் வந்தாலும் பார்க்கலாம். இந்த விநாயகர் கண்காட்சியில் பார்த்த விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, அல்லது வெப்சைட்டில் கூட போய் செக் பண்ணலாம். எல்லாமே அவைலபிள் இருக்குது அப்படின்னா உடனே அனுப்புவாங்க, அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.